ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 4 தமிழில் எப்போ வெளியே வரும் அப்படின்னு பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 4 ஜூலை மாதம் இறுதியில் ஆரம்பமாகும் அப்படின்னு நம்ப தகுந்த வட்டாரங்களில் இருந்து தற்போது செய்திகள் கிடைத்திருக்கு. அது மட்டுமல்ல, ஜூலை மாத தொடக்கத்தில் இருந்தோ அல்லது நடுவில் இடைப்பட்ட நேரத்தில் இருந்தோ பிக்பாஸ் குறித்த கமலஹாசன் அவர்களின் ப்ரொமோ வீடியோக்கள் ஒவ்வொன்றாக அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னும் தற்போது செய்திகள் கிடைச்சிருக்கு. ஸோ ஜூலை மந்த் இறுதியில் பிக்பாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஏற்கனவே நம்ம சேனலில் பிக்பாஸில் எந்தெந்த பெண்கள் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போது பிக்பாஸில் ஆண் போட்டியாளர்கள் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சினிமாவில் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் உள்ளே வருவாங்க. அதே மாதிரி வெளிநாட்டை சார்ந்த ரெண்டு பேர் வருவாங்க. ஆனால் இந்த முறை பிக்பாஸில் வெளிநாட்டை சார்ந்தவங்க யாரும் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டிருக்க காரணத்தினால வெளிநாட்டு போட்டியாளர்கள் யாருமே கிடையாது. எல்லாருமே உள்ளூரில் இருக்கவங்க தான். பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு மூணு பெரியவங்க போவாங்க, அதுக்கப்புறமா நாலு சின்ன பசங்க போவாங்க. இதுதான் வழக்கம். ஸோ அதன்படி மூன்று பெரியவங்களை நம்ம முதல்ல பார்த்துடலாம். முதல் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சத்யன். இவர் வந்துட்டு தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக நடிச்சிட்ருக்காரு. நண்பன் படத்தில் சைலன்சர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்து பயங்கரமாக வந்துட்டு ஃபேமஸும் ஆகிட்டார். இவருக்கு தற்போது வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால மீண்டும் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்காக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாரு. இவரை தொடர்ந்து மனோபாலா. மனோபாலாவை பற்றி சொல்லவே தேவையில்லை. காமெடி நடிகர், குணச்சித்திர நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இப்படி பன்முக திறமைகளை தன்கிட்ட கொண்டவர். தற்போது இவருக்கு வாய்ப்பு குறைந்திருக்க காரணத்தினால இவர் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ இவர் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறாரு. அவரை தொடர்ந்து கருணாகரன் அவர்கள். இவர் தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக காமெடி ஆக்டராக வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் சரியான வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்காத காரணத்தினால இந்த பிக்பாஸ் தனக்கு உதவும் அப்படின்ற காரணத்தினால இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அவர் வராரு. இந்த மூணு பேருமே ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெரியவங்க. இதுக்கப்புறமா வரப்போதெல்லாம் சின்ன பசங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிக்பாஸ் புகழ், பிக்பாஸ் புகழ் சொல்றதை விட விஜய் டிவி புகழ் தான் சொல்லணும். ஸோ விஜய் டிவியில நம்ம புகழ் வந்துட்டு வரப்போறாரு. இவர் குக் வித் கோமாளி அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக பயங்கரமா வந்துட்டு ஃபேமஸ் ஆனவர். இவரை தொடர்ந்து ஜி ஜே அருணாச்சலம் அவர்கள் வரப்போறாரு. இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முட்டு முட்டு என்ன முட்டு அப்படின்ற ஒரு பாட்டு பாடி பயங்கரமான ஃபேமஸ் ஆனவர். இவர் நம்ம தனுஷோட அசுரன் படத்துலையும் நடிச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். இவருக்கு தமிழில் வாய்ப்புகள் வந்துட்டு தற்போது வராதனால இவர் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காராம். அதை தொடர்ந்து நம்மளுடைய மகேந்திரன். இவர் தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக நடித்து வந்துட்டுருக்காரு. இவருக்கு ரெண்டு மூன்று படங்கள் ஹீரோ வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பில் இவர் வந்து சரியாக பயன்படுத்திக்கல. சரி, இந்த பிக்பாஸ் மூலமாக தன்னுடைய பிளாட்ஃபார்மை சரியாக சீரமைச்சிக்கலாம் அப்படின்றதுனால பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாராம். அவரை தொடர்ந்து சரண் சக்தி. இவர் வளர்ந்து வரும் நடிகர். வடச்சென்னை படத்தில் தனுஷ்க்கும் மச்சானாகவும் ஐஸ்வர்யராஜேஷ்க்கு தம்பியாகவும் நடிச்சிருப்பார். ஸோ அந்த படத்துலேயே இவர் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டாரு. அதை தொடர்ந்து ரெண்டு படங்கள்லையும் நடிச்சிருக்காருங்க. ஸோ இதனால் இந்த பிக்பாஸ் மூலமாக தனக்கு இன்னும் அதிக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுனால இவரும் இந்த பிக்பாஸில் கலந்துக்க போகிறாராம். ஸோ நான்கு சின்ன பசங்க, அதுக்கப்புறமா மூணு பெரியவங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு பிக்பாஸோட போட்டியாளர். வெளிநாட்டவர்கள் யாருமே இந்த வாட்டி வரப்போகிறது கிடையாதான். அதனால் கண்டிப்பாக இந்த முறை வந்துட்டு பிக்பாஸில் கொஞ்சம் தெரிஞ்ச முஞ்சங்களாக தான் இருக்க போகுது. ரொம்பவே வந்துட்டு செம்மையாக போகும். அது மட்டும் இல்லை, கருணாகரன் அவர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. தன்னுடைய மனசில் பட்டதை ரொம்ப ஓப்பனாகவே பேசிடுவார். அது முன்னாடி யாராக இருந்தாலும் அதை பற்றி யோசிக்கவே மாட்டார். ஸோ இதனாலேயே அவர் நிறைய பிரச்சனைகளையும் மாட்டி வந்துட்டுருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் உள்ளே போகிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி கொஞ்சம் சூடு பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, பிக்பாஸ் சீசன் 3 மாதிரி கொஞ்சம் லூஸாக இல்லாமல் இந்த முறை டாஸ்க் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கடுமையானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பிக்பாஸும் இந்த முறை வந்துட்டு போட்டியாளர்கிட்ட சிஷியா அப்படின்லாம் வந்துட்டு சொல்ல மாட்டாராம். கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருப்பாராம். அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த முறை பிக்பாஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக போகுது அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ இந்த தகவலை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த முறை பிக்பாஸ் நிகழ்ச்சி கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும் அப்படின்ற மாதிரி தாங்க தெரிய வந்திருக்கோம். மேலும் இது போன்ற செய்திகளை உடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம்.